எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அந்தர் எபிசோட் ஆஃப் வைபி தைபி. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெது வடை இல்லை உளுந்த வடைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஈவினிங் டக்குன்னு டீ டைமுக்கு ஸ்நாக் வேணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் காலையில் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உளுந்த ஊற வச்சுக்கோங்க. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு கப் உளுந்து 4 மணி நேரம் ஊறுனது. ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை மட்டும் நம்ம தண்ணியிலேருந்து மாற்றி ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தில் வந்து நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அது ஊறி தண்ணி அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இடையில இடையில பார்த்துக்கோங்க, ரொம்ப தரித்தரியாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் முதலையே. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருப்பேன். இப்போ பாருங்கள் பட்டரி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதோட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே கட்டியாகவும் இருக்குது ஆனால் அதே டைமில் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 3 சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்தா போதும். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், எனக்கு இவ்வளோ தேவையில்லை இந்த குவான்டிட்டிக்கு. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணது, அதே மாதிரி 1 பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனி வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது வந்து 1 பிஞ்ச் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெப்பர்கார்னால் 1 or 2 முழுசாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதில் தான் நம்மளோட வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும், அதாவது கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஏர் வந்து உள்ளே நிறைய ட்ராப் ஆகும், அப்போ நம்ம வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் வந்து குழிவான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளாட் பாட்டமாக இருக்கிற கடாய் எடுத்துட்டிங்கன்னா அட்ட டைம்லேயே நிறைய வடை வந்து சுடலாம். நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன். அதே மாதிரி கம்மியாக தான் விடுறேன், ஏன்னா இதில் நிறைய வடையெல்லாம் அட்ட டைம் போட முடியாது. அப்புறம் நம்ம வடை சுடுறதுக்கு ட்ரிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் கையை தொட்டுட்டு அப்புறம் நம்ம வடை மாவு எடுத்து அப்படி விரலில் வர்ற மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு ஓட்டை விட்டுட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். முதல்லலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ தான் கையிலேருந்து அட்லீஸ்ட் நம்ம பாத்திரத்துலையாவது போதுங்க. ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்க முடியும். அண்ட் நீங்களும் பயப்படாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம திருப்பி போடணும், ஏன்னா மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மா மாதிரி இருக்கும். கரெக்ட் 4 நிமிஷம்குள்ளே தான் எடுக்கும் அது வேகிறதுக்கு. ஃப்ளிப் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோடய அம்மா சொல்லித்தர்ற ட்ரிக் என்னென்னா, நம்ம எண்ணெய் கவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் கவரில் வந்து நம்ம வடையை இந்த மாதிரி ஷேப் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் கமத்திடலாம். இல்லை வாழை இலையில் நம்ம எண்ணெய் தடவி வடை மாவு கூட தட்டி போடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அப்படியும் நிறைய தடவை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்களுக்கு வந்து வடை வந்ததே இல்லை அப்படி. ஆனால் இப்போ தான் வந்து கையில் இருந்தால் அது போகுது, ப்ராக்டிஸ் தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷேப்லலாம் இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, இட் டேஸ்ட் ரியலி குட். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.